ஹாய் வணக்கம், நான் தயாகர் ராஜகோபால். ஹாய் மைடியா சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஹாய் மைடியா வியூவர்ஸ். நமக்கு டூர் அப்படின்னு சொன்னால் நமக்கு எந்த இடங்கள் ஞாபகம் வரும்? அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா சில்லுன்னு எந்த இடம் இருக்கோ அந்த இடம் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஊட்டி, கொடைக்கானல், அப்படியே இன்னும் கொஞ்சம் வசதியான இடங்கள்லாம் நார்த் சைடு ஃபுல்லாக சொல்லுவாங்க. இன்னும் நிறைய பேர் ஃபேமிலியோடு வந்து கோயிலுக்கு ட்ரிப்பாக போயிருந்து போயிட்டுருக்காங்க, டூர் போயிட்டுருக்காங்க. இன்னும் நிறைய பேர் எப்படின்னா இந்த ஃபால்ஸ் இந்த மாதிரி இடங்கள்லாம் தேடி வந்து போயிட்டுருக்காங்க. ஆனால் நேற்று நான் ஒரு இடத்த தேடி போனேன். அதாவது கட்டுறது கல்லளவு, கல்லாதது கடலளவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கடல் சம்மந்தப்பட்ட விஷயத்தை தான் நேற்று போய் பார்த்து எதுக்காக இதெல்லாம் அமைச்சிருக்காங்க, இங்கே ஏன் நம்ம போகணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்திருக்கேன். ஸோ இதைத்தான் இன்றைக்கி நீங்கள் ஃபுல்லாக வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அடுத்து வர 10 நிமிஷமும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடலில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். லைஃப் ஜாக்கெட் எல்லாமே போட்டாச்சு. நாங்கள் அடுத்த ஒரு 1.5 மணி நேரம் வந்து கடலுக்குள்ளே தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ஒரு விஷயம் சொன்னாங்க, இதை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத. ஸோ அதுக்கு தான் நாங்கள் லைஃப் ஜாக்கெட் போட்டு நேற்று எல்லாருமே போயிருந்தோம். அந்த விஷயம் அங்கே தெரியுது அப்படின்ட்டு. இந்த போட்டோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த போட்டு நம்ம உட்காந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு, இதுக்கு ஒரு சென்டரில் வந்து ஒரு கிளாஸ் மாதிரி வச்சுருப்பாங்க, ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கிளாஸ் வழியாக கடலுக்கு கீழே என்ன தெரியுது அப்படின்றது வந்து நம்ம ரொம்பவே சேஃபான ட்ரைவ் தான் இது. குழந்தைங்க ஃபேமிலியோடு யாருனாலும் போகலாம். பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கடலுக்குள்ளே 1.5 மணி நேரம் ஃபுல்லாக இருக்க போகிறோம். நான் இப்போது என்ன சொல்கிறது, தூத்துக்குடி தருவைக்குளம் அந்த ஏரியா சொல்லிங்களா, ஸோ அங்கே தான் வந்துருக்கோம். அந்த கரையில் இருந்து ஒரு போட்டு மூலமாக நாங்கள் ஒரு தீவு பக்கத்தில் வந்து போகிறோம். அந்த தீவில் பார்த்திங்கன்னா இந்த போட்டில் வந்து கண்ணாடியாக இருக்கும். ஆமாம், இப்போ கடல் தண்ணி வந்து சுத்தமாக தெரியல. ஸோ 2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் வந்து கடல் தண்ணி சுத்தமாக இருக்கும். ஸோ இந்த கண்ணாடி வழியாக வந்து நம்ம மீன்கள் அப்புறம் நிறைய பவளப்பாறைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தெரியுதா இல்லைன்றதை பார்த்துருவோம். ஸோ இப்போ கடல் எப்படி இருக்கு அப்படின்னா, பயங்கரமான காற்றுல சீ ரொம்ப ரஃப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ரஃப்பாக இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா படகு மேலே கீழே ஆடி ஆடி தான் போகுது. ஆனால் இது ஒரு நல்ல ஒரு நாள் வந்து நீங்கள் டூர் வரணும், கடலுக்குள்ளே வந்து என்னதான் இருக்குது பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது சூப்பரான அனுபவமாக இருக்கும். ஆனால் கடலுக்குள்ளே 2 கிலோமீட்டருக்கு 300 ரூபா அப்படின்றத யாருமே கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருந்தால் மட்டும் தான் நம்ம கடலுக்குள்ளே போக முடியும். தமிழ்நாடு டூரிசம் அப்புறம் பாரத் நிறைய பேர் சேர்ந்து வந்து அப்புறம் அந்த ஓஷன் சம்மந்தப்பட்டதெல்லாம் சேர்ந்து டிபார்ட்மெண்ட்லாம் சேர்ந்து இந்த விஷயம் பண்ணியிருக்காங்க. நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருக்கீங்க. கடலோட அழகே பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் தாண்டி தான் சூப்பராக இருக்குது. இந்த கடல் கலர் பார்த்தீங்களா, கரையில் பார்த்தீங்கன்னா ஒரே அழுக்காக இருக்கும். ஆனால் 2-3 கிலோமீட்டர் தாண்டி போனதுக்கப்புறம் அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குங்க கடல். நான் இது மாதிரி இதுவரைக்கும் இந்த மாதிரி வந்து பார்த்ததே கிடையாது.
இந்த பிளாங்க் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா, அதாவது கடல் அலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குல்ல, ஸோ போட்டை சாய்ச்சிடக்கூடாது, அதை கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்டுக்கு கீழே தண்ணி இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணியில் மிதக்கிற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. இந்த தம்பி எல்லோ டிஷர்ட் போட்டுக்கார் பார்த்தீங்களா, இவர் வந்து இதுக்காகவே தனியாக ஒர்க் பண்ணுறாரு இங்கே. இவர் இந்த தருவைக்குளம் அந்த ஏரியாவை சேர்ந்தவர் தான். இவர் இன்னொரு நண்பர் கூட அங்கே இருக்கார். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கடல் எந்த இடத்துல க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்டோட ஃப்ரண்ட் சைட்லேருந்து வியூ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த கரையிலேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி போகிறப்போ கடலோட இந்த என்ன சொல்கிறது, இந்த தண்ணிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும் போக போக. ஸோ அதுலேயும் இன்னும் பவளப்பாறைகள் வந்து தெரிகிற அளவுக்கு க்ளீனாக வந்து இடங்கள் எங்கே தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. ஸோ இவங்க பார்த்து சொன்னதுக்கப்புறம் இந்த போட் இயக்குறார் பார்த்தீங்களா, ஸோ அவர் அந்த இடத்துக்கு போவார். ஸோ அங்கே நம்மளோட டைரெக்டாகவே நம்ம கண்களால் பார்க்கலாம் தண்ணியில். பார்த்தோன்னா அந்த பவளப்பாறைகள் வந்து அருமையாக தெரியும். இப்போ நம்ம போகிற ஸ்பாட் வந்து 2-3 அடி ஆழத்தில் உள்ள இடங்கள் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அங்கே தான் வந்து பவளப்பாறைகள் தெளிவாக தெரியும். ஸோ இதில் வந்து தண்ணி வந்து எப்படின்னா ரொம்ப வேவ் அதிகமாக இருக்கிறதுனால வந்து பவளப்பாறைகள் வந்து ரொம்ப லேசாக தெரியுது. இங்கேருந்து பார்த்தா எனக்கு தெரியுது. நேற்று போனவங்க வந்து, அதாவது முந்தானேற்று போனவங்க வந்து எப்படின்னா ரொம்ப தெளிவாக பார்த்துருக்காங்க. தண்ணி வந்து இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக கரண்ட் இல்லை. ஸோ நேற்று வந்து நாங்கள் லேசாக தான் பார்த்தோம். ஆனால் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். ஸோ அதில் கேட்டுட்டு எந்த டைம் வந்து கடல் வந்து நல்லா என்ன சொல்கிறது கிளியராக இருக்குதுன்னு கேட்டுட்டு போங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 6-10 வந்து ஈஸியாக பார்க்கலாம் காலையில் அப்படின்னு சொல்கிறாங்க. டே பிஃபோர் எஸ்டர்டே போனவங்க வந்து பார்த்துருக்காங்க, ரொம்ப தெளிவாக இருக்குது. ஸோ உங்களுக்காக அந்த வீடியோ நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து பவளப்பாறைகள் தெளிவாக தெரியும் அப்படின்றது. ஸோ ஏன் பவளப்பாறைகள் பார்க்கணும் அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க. இப்போ சுனாமிலாம் வருது பார்த்தீங்களா, சுனாமி வர்றது அப்புறம் வந்து இந்த கடற்கரையெல்லாம் வந்து அரிக்கும் தெரியுமா. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை தடுக்கிறதே பவளப்பாறைகள் தான். அது மட்டும் இல்லை, மீன்களுக்கெல்லாம் உணவாக இருக்குது அப்படின்றது எல்லாம் தெரியும். இதில் வந்து கால்சியம் நிறைய நிறைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. ஓவராலாக வந்து பவளப்பாறைகள் அப்படின்ற வந்து கடலை வந்து கடலையும் கடல் கரைகளையும் காப்பாற்றுவதற்காக மட்டும்தான். அதனால தான் நம்ம இந்த பவளப்பாறைகளை வந்து காப்பாற்றணும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஏரியா தருவைக்குளத்தில் தூத்துக்குடியில் இந்த பவளப்பாறைகளை காப்பாற்றுறதுக்காக மட்டும்தான் நமக்கு ஈக்கோ டூரிசம் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி மக்கள் எல்லாம் போய் பார்க்க வைக்கிறாங்க, பவளப்பாறைகளோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாரும் அடிக்கடி விசிட் அடிப்போம் தெரியுமா. ஸோ இந்த மாதிரி போயிட்டு வரதுனால கடலும் கண்காணிப்புலேயே இருக்கும். ஸோ யாரும் தேவையில்லாத இல்லீகல் விஷயத்தை வந்து இந்த பவளப்பாறைகள் மேலே பண்ண மாட்டாங்க. நாங்கள் அந்த பவளப்பாறைகளை பார்க்குறதுக்கு தான் வந்திருந்தோம். ஆனால் சரியாக தெரியல, அதாவது லிட்டில் பிட் தெரியுது. ஏன்னா கடல் அலை வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால வந்து அது போக என்ன சொல்கிறது அந்த தெளிவு இல்லை. நல்ல ஆனால் தண்ணி கண்ணில் பார்க்குறதுக்கு தெளிவாக இருக்குது, கேமராவில் சரியாக தெரிய மாட்டேங்குது. ஓரளவுக்கு தோராயமாக தான் அந்த பவளப்பாறைகள்லாம் பார்த்தோம். ஒரு மாதிரி செடி மாதிரி இருக்குது எல்லாமே. ஸோ இருந்தாலும் ஆல்ரெடி நேற்று போனவங்க வந்து எடுத்த வீடியோஸ் தான் இருக்குது. நான் உங்கள்கிட்ட வாங்கியது நான் உங்களுக்கு காட்டேன், அது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்தால் ஒரு 6:00 ஒரு என்ன சொல்கிறது ஒரு 10:00 உள்ளே வந்து பார்த்தோன்னா நல்லா தெளிவாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெயின் ரீசன் ஏன் எனக்கு சரியாக தெரியலன்னா ஹெவி காற்று. ஸோ அந்த காற்றுல வந்து இந்த அளவுக்கு அலை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தெரியாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மகிட்ட ஷேர் பண்ணாங்க, அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நாங்கள் கடலுக்குள்ளே ஒரு 2 கிலோமீட்டர் வந்து பிரயாணிச்சுட்டு இப்போ திரும்ப நம்ம வாழ்கிற தீவுக்கே ரிட்டர்ன் ஆகிறோம். கரைக்கு வந்தாச்சு பாருங்க. அப்போ பார்த்த தண்ணிக்கு இப்போ பார்த்த தண்ணிக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, அந்த கலரையுமே அங்கே தெளிவாக இருந்துச்சு தண்ணி. ஸோ கரையிலேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தாண்டி போனால் தான் தண்ணி தெளிவாக இருக்குது. ஸோ இந்த தண்ணி திரும்ப பாருங்க, அசுத்தமாக தெரியுது.
இந்த போட்டு இந்த ட்ரிப்பு முடிஞ்ச உடனே அவங்க இன்ஜினை வந்து கலட்டிடுறாங்க. ஸோ கலட்டிட்டு வந்து வேற ஒரு சேஃபான இடத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க. ஸோ மாட்டுறது கலட்டுறது ஒரு டெய்லி இதில் ஒரு வேலையாக இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க போல் ஸ்டாஃப்ஸு இந்த தருவைக்குளம் ஏரியாவோட இங்கே வாழ்கிற பசங்க போல். அதில் ஒரு குட்டி ஃபேன் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அது பேர் தான் ப்ரொப்பலர் அப்படிமாங்க. ஸோ இதுதான் அந்த இன்ஜின், ஜூம் பண்ணி காட்டுறவங்க. ஸோ இதுதான் இந்த காற்றுல ரஃப்பான இந்த சீல கஷ்டப்பட்டு நம்மளை கொண்டு போச்சு. ஸோ இந்த மூணு பசங்கமே பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க. அதில் இவர் வந்து இங்கே கரையில் தான் இருந்தார், இந்த எல்லோ டிஷர்ட் அண்ட் ப்ளூ டிஷர்ட்டு, பேரை நான் கேட்கல. ஸோ அவங்க நல்லா கடலுக்குள்ளே போகிறவங்க நல்லா என்ஜாய் பண்ணி பேசுகிறாங்க அந்த பசங்க. ஸோ ஒரு எப்படி சொல்கிறது, டூரிஸ்ட்டு அதாவது டூருக்கு வரவங்க டிராவலர்ஸ் இவங்கள்லாம் வந்து எப்படி பேசுவாங்களோ அந்த கைடு எப்படி பேசுவாங்களோ, ஸோ அது அந்தளவுக்கு வந்து நல்லா பேசுகிறாங்க அந்த பசங்க.